ரொம்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும், ஸ்ட்ரகிளை கொடுக்குன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் வச்சு நடத்துறாங்க, என்ன பண்ணுவாங்க, 15% ஆஃபர்னு போடுவாங்க. ஆனால் கடை பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்கு. அப்போ அந்த எந்த நம்பரை இயக்கணும்னு தெரிஞ்சு அதை இயக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ஒரு கடை வச்சிருக்கிறாங்க, எல்லா பொருளும் ஸ்டாக் இறக்கிட்டாங்க, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் இறக்கிட்டாங்க. ஆனால் அந்த பொருளெல்லாம் விற்கணும் இல்லைங்களா? அப்போ உங்கள் ஜாதகப்படி நான் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணி தருவேன். ஓகேங்களா? ஒவ்வொரு பொருளுக்குமே நிர்ணயம், சரிங்களா? அது உங்கள் ஜாதகப்படி எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அதன் மூலமாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். அந்த விலைக்கு நீங்கள் விற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும், நல்ல க்ரோத் ஆகும், நிறைய வாடிக்கையாளர் கண்டிப்பாக வருவாங்க. இது தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, 15% ஆஃபரு, 18% ஆஃபரு, 7%, 75%, 50% அப்படின்னு போடுறாங்க. அப்போ வந்து என்னென்னா, அதாவது சலுகை போட்டுமே வாடிக்கையாளர் வரமாட்டாங்க, சரிங்களா? அப்போ நாளுக்கு நாள், இன்னைக்கு இந்த நாள் போச்சுன்னா மறுபடியும் அந்த நாள் கிடைக்காது. இன்னைக்கு ஒரு வருமானம் நம்ம வந்து ஒரு 5000 ரூபா சம்பாதிக்கணும்னா சம்பாதிச்சாதான் உண்டு, நாளைக்கு சேர்த்து சம்பாதிக்கலாம்னா முடியாது. அது கடை வச்சிருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, கடைக்கு வாடகை கொடுக்கணும், பொருள் வாங்கி போடணும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இத்தனை விஷயம் இருக்குது இல்லைங்களா? கரண்ட் பில் கட்டணும், யூஸ் பண்ணாட்டி யூஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி கடை யூனிட்டுன்னா நம்ம கட்டித்தான் ஆகணும். அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வச்சிருக்கிற பொருளெல்லாம் என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு பொருள் வந்து 15 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே பொருளை 1 ரூபா சேர்த்து 16 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணி தரேன், அது அவங்கவுங்க ஜாதகப்படி தான், சரிங்களா? வேணுங்கிறவங்க, ஆலோசனை தேவைப்படுறவங்க கால் பண்ணாதீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து நானே கூப்பிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுவேன், அது தனிப்பட்ட முறையில் கேட்குறவங்களுக்கு. ஓகேங்களா? இதை மாதிரி ஆஃபர் போடணும் அப்படின்னா உங்கள் ஜாதகப்படி பார்த்து ஆஃபர் போடுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். அது போக இப்போ ஒரு துணிக்கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு துணிக்கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ சாரீஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க அப்படின்னா ஒரு 270 ரூபா போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ, 250 ரூபா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக 250 ரூபாய்க்கு ஒரு சாரீ விற்கிறாங்கன்னா, இவர் கடையில் சரக்கு இருக்கும், 250 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவார், வெளியிருந்து பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அப்போ இவருக்கு என்னப்பா கடை வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கிட்ட பணமே தங்காது, வரவுக்கும் போகிறதுக்கும் சரியாக இருக்கும். அப்போ அந்த 250 ரூபா புடவைய நம்ம என்ன ரேட்டுக்குங்க விற்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 290 ரூபாய்க்கு விற்கலாம், சரிங்களா? அந்த 290ங்கிறது இவரோட ஜாதகத்தில் அந்த 290 எங்கே இருக்குதுன்னு பார்க்கும், சரிங்களா? அப்போ நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக போய் ட்ரிக்காக வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் பாஸ்வேர்டுங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, இப்போ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டாக வச்சுருவாங்க, ஏடிஎம் பாஸ்வேர்டாக வச்சுருவாங்க. இவங்களுக்கு இதை வந்து பாஸ்வேர்டாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னன்னா 1, 9, 10, 19 வந்துருச்சு. நன்மையும் தீமையும் கலந்துதான் நடக்கும். நல்லது நல்லது பரவாயில்ல, நம்மளுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கிற நேரம் கெட்டது நடக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கும்போது மணி அட்ராக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? இதே நம்ம வந்து அவங்க ஜாதகப்படி நம்பரை எடுத்து நம்ம பாஸ்வேர்டை வைக்கும்போது கண்டிப்பாக அந்த அந்த நம்பரை இயக்க இவங்களுக்கு என்ன ஆயிருன்னா, மணி அட்ராக்ஷன் கண்டிப்பாக ஏற்படும். அவங்கவுங்க ஜாதகப்படி நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அது எல்லாமே நம்ம எடுத்து கொடுப்போம், சொல்லித்தருவோம். அதேபடி அவங்க ஃபாலோ பண்ணாலே இவங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பணம் விழுகும், சரிங்களா? அதாவது அக்கௌண்ட்ல எதுவுமே இல்லைன்னு இல்லாமல் இருந்தவங்கள கூட நம்ம இந்த நம்பர்ஸை வந்து இயக்க கொடுத்து அவங்களுக்கு பணம் வந்திருக்குதுங்க, சரிங்களா? இது வந்து அனுபவபூர்வமான உண்மை, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அப்போ 1981 வைக்கலாமா, இந்த
அதாவது 90ஸ்ல பிறந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டாக வைக்கக்கூடாது, பாஸ்வேர்டாக வைக்கக்கூடாது, டேட்டா இந்த ஏடிஎம் நம்பராக வைக்கக்கூடாது, ஜிபே நம்பராக வைக்கக்கூடாது, சரிங்களா? பணம் வரக்கூடிய எண்கள் அது எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ்ன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 92 கண்டிப்பாக ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், பணம் நிச்சயமாக வரும், சரிங்களா? 92 இயக்க ஐஸ்வர்யம் கண்டிப்பாக உண்டு, ஓகேங்களா? அதே மாதிரி 85 தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும், பணம் கண்டிப்பாக வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 72 இது வந்து என்ன பண்ணுங்க, பணத்தை கொடுக்கும், நல்ல ஒரு நம்மளுக்குன்னு உண்டான பாக்கியங்கள்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 95 அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும், ஒரு செல்வ வளத்தை நிச்சயமாக கொடுக்கும். 54 54 இயக்குனாலே நம்மளுக்கு தேடி வந்து உதவிகள் கிடைக்கும், 54 அதே மாதிரி 64 நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும், 42 அது நல்ல ஒரு லட்சுமிகரமான எண்ணு, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், 41 ஒரு அற்புத கடாட்சத்தை கொடுக்கும், 41 சரிங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கு நல்ல ஒரு நெகட்டிவாகவே இருக்குது, என்னை சுற்றி என்னமே நெகட்டிவாகவே நடக்குது அப்படின்னு நினைக்கிற, கோயிலுக்கே போக முடியல, கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களால போக முடியாது, சரிங்களா? சுற்றி நெகட்டிவாகவே நடக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 68 பயிர்க்கலாம், 68 ஒரு தெய்வ கடாட்சத்தை கொடுக்கும், சரிங்களா? ஒரு நல்ல ஒரு நிம்மதி கொடுக்கும், மன நிம்மதி கொடுக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 16 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழையாக இருந்தாலும் கூட தனவந்தர் ஆக்கிரும், 16 அப்புறம் 20 திடீர் யோகத்தை கொடுக்கும். இந்த 20 என்ன பண்ணோம்னா பணம் வருதுன்னா என்ன பண்ணிடணும், பணமாக வைக்கக்கூடாது. ஒரு 10,000 வருதா உடனே என்ன பண்ணிடுவோனுங்க, 2 கிராம் தங்கத்தை வாங்கிடுவோம், பொருளாக சேர்த்துனா அது மிச்சமாக இருக்கும், பணமாக இருந்தால் அதுக்குண்டான செலவு வந்துடும், ஓகேங்களா? 10 பூர்ண நன்மைகளை கொடுக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்க, இப்போ சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் பண வரவை நிச்சயமாக கொடுக்கும், ஓகேங்களா? ப்ராப்ளமாக இருக்கிற நம்பர்ஸ் அப்ளை சொன்னேன், நீ நிறைய இருக்குதுங்க. ஆமாம் சூப்பர் மேடம், ஓகே அதை முடிச்சுட்டாங்க இல்லையா? ஓகே நேயர்கள், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் பதிவு பண்ணி உங்களுடைய கேள்விகளை வந்து பதிவு செய்யலாம். கால் பண்ணியும் இப்போ நீங்கள் பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நம்பர் சொல்லுங்கள், 97